இன்றைய ஸ்ரீதாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நண்பர்களே ஓம் சிவ சிவ ஓம் இப்போ தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சிக்கு ஆதரவு கொடுத்துட்டு வர்ற அத்துணை ஆன்மீக நஞ்சங்களுக்கும் அடியனிடம் ஜோதிடம் பார்த்த அத்தனை நண்பர்களு அன்பர்களுக்கும் எங்கிட்ட வகுப்பு கற்றுக்கிட்ட அத்தனை அன்பர்களுக்கும் மகிழ்ச்சி மகிழனும் அப்படின்னு சொல்லி திருச்சியில் வந்து மார்ச் ஃபஸ்ட் வீக்கில் செகண்ட் வீக்கில் ஒரு ஒன் டே செஷன் மாதிரி பிளான் பண்ணுறோம் அது வந்து ஒரு ஹோட்டல்ஸில் பிளான் பண்ணியிருக்கோம் அது வந்து இன்னும் எக்ஸாக்டாக வந்து எத்தனை பேர் வராங்கன்றது தகுந்த மாதிரி சில ஹோட்டல்ஸ் சூஸ் பண்ணி வச்சுருக்கோம் அதுக்கு தகுந்த மாதிரி அந்த வென்யூ ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பிளான் பண்ணியிருக்கோம் நண்பர்களே டேட்ஸ் கூடிய சீக்கிரம் உங்களுக்கு எந்த இடத்துல அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லிடலாம் என்ன டேட்டுங்கிறதையும் எக்ஸாக்டாக சொல்லிடலாம் அதில் விருப்பமாக இருக்கிறவங்க அது கட்டணம் கட்டி வரக்கூடிய வகுப்பு தான் இது வந்து ஜோதிடம் சம்மந்தமாக ஃபஸ்ட்டே நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி அந்த கட்டணம் கட்டி முடித்த உடனே உங்களுடைய சுய ஜாதகத்தை குடும்பத்தில் ஒருத்தரோட ஜாதகத்தை நம்மளே கணித்து சொல்லிடுவோம் அதுக்குள்ள வழிபாடுகளையும் கற்றுக் கொடுத்துருவோம் இது இல்லாமல் உங்களுடைய ஜென்ரல் கொஸ்டின்ஸ் இருக்கக்கூடிய விஷயங்களும் அதே மாதிரி என்னை நம்பி வரக்கூடிய அன்பர்களை மகிழ்விப்பேன் அதை நான் இதை கொடுக்குறேன் அதுக்காக வாங்க அதை கொடுக்குறேன் இதுக்காக வாங்கன்னு சொல்லிலாம் உங்களை நான் கூப்பிட விரும்பலை இங்கே ஹண்ட்ரட் பர்சன்ட் வாங்க என்னை பற்றி எல்லாருக்குமே வந்தவங்களுக்கு தெரியும் நம்ம ஒன்று சொன்னோம்னா அங்கே ரெண்டாக தான் ஜாஸ்தியாக தான் கொடுப்போம் ஸோ அதனால் வாங்க உங்களுக்குன்னு சில ஒரு ஆன்மீகம் சம்மந்தமான சில கிஃப்ட்ஸும் அங்கே காத்துனு அது உங்களுக்கு பல வகையில் ஏன்னா இது நம்ம டிஃபைன்டாக யார் யார் வராங்களோ அவங்களுக்குள்ள விஷயங்கள் தனிப்பட்ட முறையில் அதுக்குள்ள பூஜா திங்ஸும் பூஜா திங்ஸ்னால் அதுக்குள்ள வழிபாடுகள் சம்மந்தமான விஷயங்களும் சில பொருள்களும் அதில் நம்ம வச்சுருப்போங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க ஸோ அதில் வந்தீங்கனாலும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பழைய ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கிறவங்க பழைய நபர்களாக இருக்கலாம் இவங்களும் வந்து நீங்கள் இதில் கலந்துக்கலாம் ரொம்ப பெரிய லெவலில் சில மாற்றங்களும் உங்கள் லைஃப்பில் தெரியுங்கிறத நான் அடியே நம்புகிறேன் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் பஞ்சாங்கங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம கொடுத்துட்டு வரோம் திருச்சி சென்னையில் இருக்கிறவங்க நேராக வந்து வாங்கிக்கலாம் போஸ்டல் சார்ஜஸில் போஸ்டல் சார்ஜஸ் கொடுக்க முடிஞ்சவங்க போஸ்டலில் வேணும்னு கேட்டால் போஸ்டல்லையும் உங்களுக்கு அனுப்பி தரோம் நண்பர்களை இப்போ நம்ம தொடர்ந்து வரக்கூடிய மந்திர பண்ணும் பண்ணும்பொழுது மலையாள பிரயோகங்கள் பண்ணி சொ சொல்லிகிட்டே வர்ற வகையில் சில பேருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்பயுமே தீராத மனக்கவலைகள் இருந்துகிட்டே இருக்கும் ஏதாவது பெரிய கோடீஸ்வரங்களாக இருப்பாங்க எல்லா வசதியும் இருக்கும் எல்லாம் இருக்கும் கடைசியாக நம்மளை கன்சல்ட் பண்ண வரமோ சொல்லுவாங்க சார் என்கிட்ட இவ்வளோ கோடி காசு இருக்குது சார் இவ்வளோ பணம் வச்சுருக்கோம் எல்லாம் வச்சுருக்கோம் சார் எங்கள்கிட்ட பணத்துக்கு குறையே கிடையாது ஆனால் மனக்குறையாவே இருக்குது சார் அப்படின்னு சொல்கிறவங்க எத்தனையோ பேர் வர்றவங்க உண்டு அப்படிங்கும் போது நமக்கு அதெல்லாம் வரும்போது அந்த தீராத மனக்கவலைகள் மாதிரி விஷயங்கள்லாம் வந்ததுன்னா இந்த மாதிரி ஆட்கள் தான் தேவையில்லாத விஷயத்தில் போய் மாட்டிப்பாங்க இதை மாற்றினா அது மாறிடும் அதை இடிச்சா இது மாறிடும் அப்படின்னு சொல்லிவிட்டு மாற்ற அந்த அந்த குரூப்பிட்ட மாற்றுறதே இந்த மாதிரி ஆளுகள் தான் காரணம் என்னென்னா மனோகாரகர்கள் வந்து மனோகாரகன் யார் ஒரு ஜாதகத்தில் இந்த மாதிரி பிரச்சனையே ஆகுதோ அப்போ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு தான் ஒரு தீராத கவலை இருக்கும் ஆத்மகாரகனும் மனோகாரகனும் சூரிய சந்திரன் ஒரு ஜாதகத்தில் ஒரு தப்பான இதில் இருந்தாலோ தசாபுத்தி அந்தரம் அந்த காலங்களில் வந்து ஒரு பாதகமான விஷயத்தில் இருந்தாலோ அதே மாதிரி சந்திரனோட கேது தொடர்பில் இருந்து அதே போல் சூரியனோட ராகு தொடர்பில் இருந்து அந்த இடத்துல அஸ்தமனம் ஆயிருந்தாலோ இந்த மாதிரி விஷயங்கள் வரும் அந்த மாதிரி ஒரு மன உளைச்சலில் இருந்து தீராத கவலை இருந்தால் ஜனனகால ஜாதகத்தை எங்களிடம் நீங்கள் தொடர்பு கொண்டு பார்த்துக்கலாம் அதுக்கு நம்ம கட்டணங்கள் வாங்கி தான் பார்க்குறோம் அதாவது அதுக்குள்ள சூட்சமங்கள் எல்லாமே சொல்லி கொடுத்துருவோம் அதுக்குள்ள சூட்சமங்கள் சொல்லிக் கொடுக்கும் பொழுது அதோடு சேர்த்து சில அடிஷ்னலான வழிபாடுகளும் சொல்லி கொடுத்துருவோம் எங்கிட்ட வரக்கூடியவங்களுக்கு அதை பற்றி தெரியும் அதையும் தெரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சுட்டு இதோடய தாந்திரிக சாஸ்திரத்தையும் இந்த இந்த மந்திர பிரயோகத்தையும் பண்ணிக்கோங்க பண்ணிக்கும் பொழுது அது படிப்படியாக விலகி மன சோ சங்கடங்கள் போய் நல்லபடியாக சுபிட்சமாக வாழ்கிறதுக்கு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் இப்போது இதை வந்து அம்மாவாசை பௌர்ணமி தேய்பரை அஷ்டமி வளர்புறை அஷ்டமியில் இதை நீங்கள் தொடங்கணும் தொடங்கிறதுக்கு முதல் நாள் வீடை ஃபுல்லாக கழுவிட்டு தொடச்சிட்டு இந்த பந்தர் பிரதேசம் நாற்பத்தெட்டு நாள் பண்ணணும் ஒரு இதுக்கு ஒரு நாளைக்கு நூற்றி எட்டு முறை மினிமம் இதுக்கு நீங்கள் எத்தனை முறை வேணுமோ செய்யலாம் ஏன்னா சில ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருக்காங்க சில ஆஸ்திரேலியாவில் இருக்கிறவங்க இவங்கெல்லாம் இந்த சிவயாணி மாதிரி இருக்கிறவங்க அதே மாதிரி இந்த மாதிரி கல்யாணி மேடம் மாதிரி இருக்கிறவங்க சில பேர்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணுவாங்க அவங்கெல்லாம் பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்கும் காரணம் என்ன அப்படின்னா நல்லா பண்ணுவாங்க அதில் வந்து சுமதி மேடம் இந்த மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அவங்கெலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா மொத வழிபாடுகளை இன்ட்ரெஸ்ட்டாக செய்யும் பொழுது எங்களுக்கே வந்து ஒரு சந்தோஷமாக இருக்கும் இன்னும் நிறைய கற்றுக் கொடுக்கணும் அவங்களுக்கு நல்ல பெரிய அளவுக்கு கொண்டு வரணும் அப்படின்னா ஏன்னா அவங்களோட இன்ட்ரெஸ்ட் அது இருக்குது பார்த்திங்களா ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் சந்தோஷமாக செய்யும் பொழுது இந்த நாற்பத்தெட்டு நாள் செய்யுங்க இந்த முப்பது நாள் முடிஞ்சதுக்கு முடிஞ்சதுக்கப்புறமா நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னா அந்த முப்பது நாள் வந்து வரும்போது அந்த அஞ்சு நாள் போயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் தொடர்ந்து பெண்கள் வந்து தொடர்ந்து செஞ்சுக்கலாம் இந்த நாற்பத்தெட்டு நாள் செய்யும் பொழுதே உங்களுக்கு என்ன தோ தோணிரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய மனக்கவலை படிப்படியாக விலகும் இதுக்கு வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு செய்ய வேண்டியது குலதெய்வ வழிபாடு செய்யணும் விநாயகர் வழிபா விநாயகர் வழிபாடு செஞ்சுட்டு குலதெய்வ வழிபாடு செஞ்சுட்டு உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் நான் சொல்லிக் கொடுக்கக்கூடிய இஷ்ட தேவதா வழிபாடையும் செஞ்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் வந்து இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் இந்த மந்திரம் என்ன ஓம் பிரசாய தாம பிரசாய நமஸ்து ஓம் பிரசாய தாம பிரசாய நமஸ்து இந்த மந்திரத்தை மனசுக்குள்ளேயே ஜபம் செய்யணும் செய்யணும் சில பேர் மந்திரத்தை சத்தமாலாம் படிக்கிறீங்க சத்தமாக படிக்கும் பொழுது அது கால் பங்கு தான் மேமர் பண்ணுற மாதிரி மெதுவாக முணங்கிறது அறப்பங்கு சத்தமே இல்லாமல் மனசுக்குள்ளே சொல்கிறது தான் முழு பங்கு அது அகத்துக்குள்ளே போகுதுன்னு தாந்திரிக சாஸ்திரத்தில் மந்திர சாஸ்திரத்துலேயும் சொல்லப்படுது ஸோ அதனால் அது நீங்கள் மனசுக்குள்ளேயே ஜபம் பண்ணிகிட்டே வர்றதும் இதில் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படும் இதோடு சேர்த்து இதில் வரக்கூடிய எல்லா பிரயோகத்துக்கும் நம்மக்கிட்ட யந்திரங்கள் உங்கள் சுய ஜாதகம் தகுந்த மாதிரி எந்திரங்களும் அதே போல் அஞ்சனங்களும் நம்மகிட்ட கிடைக்கும் ஆனால் அதுக்கு கட்டணங்கள் வாங்குகிறோம் அதே போல் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா பிரயோகங்கள் சொல்லி கொடுக்குறோம் வீட்டுக்கு போயே சொல்லி கொடுக்குறோம் அதுக்கு விருப்பமாக இருக்கிறவங்க நீங்கள் எங்கள் கிட்டே நீங்கள் புக் பண்ணிக்கலாம் அதில் வந்து அக்னி பிரயோகம் பண்ணுவோம் அஸ்திர பிரயோகங்கள் பண்ணி கொடுப்போம் சில பூஜைகள் நம்ம மலையாள முறைப்படி நம்ம உங்கள் வீட்டுக்கே வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம் விருப்பமாக இருக்கிறவங்க அதுக்கு நாங்கள் கட்டணங்கள் வாங்கி தான் பண்ணுறோம் ஏன்னா நம்ம ஜாதகம் பார்க்குற நேரங்களை விட்டுட்டு தான் உங்கள் வீட்டுக்கு வந்து நம்ம பண்ணும்பொழுது அதுக்குள்ள கன்சல்டேஷன் இது வாங்கிட்டு தான் நம்ம பண்ணுவோம் விருப்பமாக இருக்கிறவங்களும் அதுக்குள்ளதை நீங்கள் புக் பண்ணிக்கலாம் புக் பண்ணிக்கும் பொழுது அதுக்கு தகுந்த மாதிரி நல்லபடியாக வந்து பண்ணி கொடுத்து கற்றுக் கொடுத்துருவோம் உங்கள் வீட்டுக்கே வந்து கற்றுக் கொடுத்துருவோம் நண்பர்களே நாளை மற்றும் ஒரு ரீதியான பிரயோகத்துடன் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேது நாராயணன் நன்றி வணக்கம் ஓம் சிவ சிவ ஓம்